தமிழகம் முழுவதும் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்குகின்றன. இது தொடர்பாக சென்னை மாநில கல்லூரியில் இருக்கும் நமது செய்தியாளர் கீதனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கீதன், அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, மாணவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது கடந்த ஜனவரி மாதம் முதன் முதலாக கொரோனா தொற்றுக்கு அப்புறம் கல்லூரிகள் திறக்கப்பட்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்ததன் காரணமாக கல்லூரிகள் மூடப்பட்டு மீண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி இறுதி ஆண்டு மாணவர்கள் அதே போல 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்தவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் நேரடியாக தொடங்கப்படும் என ஏற்கனவே கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. சுழற்சி முறையில் இந்த வகுப்புகள் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 50% மாணவர்கள் ஒரு நாளும், அதுக்கு அடுத்த நாள் மற்ற 50% மாணவர்களும் கல்லூரிகளுக்கு நேரடியாக வருவார்கள். இன்று முதல் நாள் என்பதால் மாணவர்கள் அனைவரும் தற்பொழுது நேரடியாக கல்லூரிகளுக்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1ஆம் ஆண்டு முதல் முறையாக கல்லூரிகளுக்கு வருகை பெறுவதன் காரணமாக மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை கல்லூரிகள் வழங்க இருக்கின்றன. அதாவது கல்லூரிகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடம் என்ன உள்ளிட்ட அந்த விவரங்களை இன்று வழங்க இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நன்றி கீதன், உங்களுடைய தகவல்களுக்கு.